அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2024 எக்ஸாம் கிளம்பி படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களால் வெற்றி பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சிங்கன்னா தேர்வு எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்வை நல்ல முறையில் எதிர்கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக முதல் எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் சொல்லிக்கிறேன். காலிப்பணியிடம் குறித்த ஒரு முக்கியமான தகவலை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் காலிப்பணியிடம் வந்து குறைவாக இருக்குது, அதுலேயும் வந்து 200 இடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. எங்கள் மேஜருக்கு எங்கள் கேட்டகரியில் பார்க்கும்போது வருமானே தெரியல, எங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி குழப்பமாக இருக்கிறதா தான் நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. நம்ம இதை சார்ந்து நிறைய வீடியோக்களை வந்து பதிவிட்டிருக்கேன். உங்களுடைய பாடத்திற்கு ஜென்ரல் டர்னில் ஒரு இடம் இருந்தால் கூட அந்த ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் தன்னம்பிக்கையோடு படித்தீங்கன்னா அந்த இடத்த வந்து உங்களுக்கான இடமா மாற்ற முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நான் அப்படி தான் எல்லாருக்குமே சொல்லுவேன். அதேமாதிரி நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. நம்ம வந்து வேக்கண்ட்டு கம்மியாக இருக்குன்னு நம்ம வேணால் படிக்காமல் இருக்கலாம் காரணம் சொல்லிவிட்டு, ஆனால் நிறைய பேர் அந்த இடத்துலையும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜாப்க்கு வந்துட்டு தான் இருக்காங்க. அது அப்படியே வந்து வேக்கண்ட்டு ஃபில் ஆகாமல் இல்லை, சரிங்களா? அதனால் நம்பிக்கையோடு வந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. அதே போல் பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல் 2024 கண்டிப்பாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் உண்டு, காலிப்பணியிடமும் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கும். ஆனால் இதை விட்டுட்டோன்னா அடுத்த டிஆர்பியில் நமக்கு எப்போ வரும்னே தெரியாது. அது அப்படி வந்தாலும் கூட எவ்வளவு இடங்கள் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு காலி இடங்கள்லாம் கண்டிப்பாக வராது, அது உங்களுக்குமே எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த வாய்ப்பினை சரியான முறையில் நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும், எல்லாராலுமே வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா உங்களை விட இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறவங்க கூட நிறைய பேர் வந்து வீட்டிலிருந்து படித்தவங்க, சென்டருக்கு போய் படித்தவங்க, ஒர்க் பண்ணிட்டு இருந்து படித்தவங்க எல்லாருமே ஜாப்க்கு வந்திருக்காங்க. கரஸ்பாண்டன்ஸில் படித்தவங்க, இடைவெளி இப்போ நம்ம நாங்கள் படித்து முடித்து 10 வருஷம் ஆகுது, எல்லாருமே எல்லா விதமான கேட்டகரியிலும் வந்து ஸ்டேட் லெவலில் ரேங்க் எடுத்திருக்காங்க. அவங்கள தான் நீங்கள் வந்து முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு எல்லாராலையுமே முடியும். நம்பிக்கையோடு படிச்சிங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து வேணும். உங்களை நீங்கள் முழுமையாக நம்பினீங்கன்னா தாராளமாக படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த வருஷத்தில் நீங்கள் எல்லாருமே பிஜிஎஸ்என் வந்து கண்டிப்பாக ஆக முடியும். சிலபஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்குறாங்க சிலபஸில் வந்து மாற்றம் இருக்குமான்னு. அப்படி மாற்றம் இருக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு வந்து கெசட்டியில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க, அதை வந்து நம்ம காரணம் காட்டி படிக்காமல் இருக்க வேணாம், சரிங்களா? ஏற்கனவே என்ன சிலபஸ் இருக்கோ அந்த சிலபஸ் வந்து முழுமையாக படிங்க. நான் உங்களை வந்து இப்போ உடனே பரிச்சை வர போதெல்லாம் படிக்க சொல்ல, நம்ம முன்கூட்டியே திட்டமிட்டு படிக்கணும். எல்லாரும் போல் நம்ம யோசிக்க முடியாது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படித்து வேலைக்கு வரலாம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் போட்டி வந்து கடுமையாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்ம முன்கூட்டியே திட்டமிட்டு படித்தா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். நான் சொன்னது போல் ஸ்டேட் ரேங்க் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே நம்ம இந்த எக்ஸாமுக்கு வந்து ரெடி ஆகிடணும், அதுதான் நம்மளுடைய இலக்காக இருக்கும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய இலக்கு வேலைக்கு போகணும். நம்மளுடைய இலக்கு வேலைக்கு போகணுங்கிறது மட்டும் தான் இலக்கு, மார்க்கு கிடையாது. வேலைக்கு போகணுங்கிறது இலக்கு வச்சா மட்டும்தான் நம்ம வந்து எவ்வளோ படித்தாலும் நம்மளுக்கு வந்து போதுன்னு நினைக்க மாட்டோம். வேறு டெக்ஸ்ட் புக் ஏதாச்சும் ரெஃபர் பண்ணலாமா, இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்லாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற நம்ம தேடிக்கிட்டே இருப்போம், நம்மளுக்கு போதுங்கிறது தோணாது. அதனால் இலக்கு வச்சு படிங்க. ஜென்ரல் டர்னில் நம்ம வேலைக்கு போகணும், அதுலேயும் முதல் 5 இடத்துக்குள்ளார கண்டிப்பாக எல்லாராலையுமே வர முடியும், கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. அடுத்து இந்த காலிப்பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சென்ற வருடம் ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வு நடந்தது. அதற்கு முன்னதாகவே நமக்கு வந்து மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு கலந்தாய்வு நடத்தணும்னு கோரிக்கை வச்சாங்க. அதில் வந்து இப்போ வழக்கு இருந்தது, அதெல்லாம் முடிந்த பிறகு சென்ற வருடம் அதாவது 2023 ஆகஸ்ட் மாதம்தான் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு கலந்தாய்வு நடந்தது, அது எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மூத்த முதுகலை ஆசிரியர்கள் 500 அதிகமான ஆசிரியர்கள் வந்து பதவி உயர்வு பெற்றாங்க. அதில் வந்து நம்மளுக்கு காலி இடங்கள் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருடம் மே 2024 நிறைய முதுகலை ஆசிரியர்கள் ஓய்வு பெற இருக்கிறாங்க. அதே போன்று இந்த வருடம் மே 2024 ஓய்வு பெறக்கூடிய மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களின் எண்ணிக்கை 448 இந்த வருஷம், அதாவது மே 2024 மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து 448 பேர். அந்த ப்ரொமோஷனில் வந்து நமக்கு வந்து 2:7, அந்த ஹைஸ்கூலுக்கு வச்சமும் பிஜிஎஸ்டும் வரலாம். அவங்களுக்கு போக நம்ம கால்குலேட் பண்ணால் கூட ஒரு 350 இடங்கள் வந்து இப்போ இதன் மூலமாக நமக்கு ஏற்பட போகுது. இப்போ இந்த தலைமை ஆசிரியர் காலி இடம் ஏற்படும் போது இப்போ ஒரு முக்கியமான தகவல் வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆசிரியர்கள் எல்லாமே கோரிக்கை வச்சாங்க, எங்களுக்கு வந்து நீங்கள் ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வு கொடுத்துருக்கீங்க, ஆனால் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு வந்து கலந்தாய்வு முடிந்த பிறகு தான் எங்களுக்கு வந்து நடத்தணும், எங்களுக்கு எந்த விதமான வழக்குமே இல்லாத இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு கோரிக்கை வச்சாங்க. அவங்களும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் டிஆர்பிக்கிட்ட வந்து ரேங்க் லிஸ்ட்லாம் வாங்கி வந்த உடனே கண்டிப்பாக நடத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேல்நிலைப் பள்ளிகளில் பணிபுரியும் முதுகலை ஆசிரியர்களுக்கு மேல்நிலைப் பள்ளி தலைமையாசிரியர் பதவி உயர்வுக்கான கலந்தாய்வும் மாறுதலுக்கு முன்பாக நடைபெறும். நல்லா பாருங்கள், அவங்க டீச்சர் கவுன்சிலிங்க முன்னாடியே
மாறுதலுக்கு முன்பாக நடைபெறும். நடைபெறும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவும் நமக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த வருஷமும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து ஓய்வு பெறுறாங்க, மேல்நிலைப்பள்ளி முதுகலை ஆசிரியர்கள் ஓய்வு பெறுறாங்க. அப்போ இதை விட நம்மளுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள்? காலி இடங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கும். நம்ம இந்த வீடியோவோட நோக்கமே இதன் பிறகாவது நிறைய பேர் வந்து உங்களுக்குள்ளார படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் ஏற்படுங்கிற நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவை பதிவிட்டுருக்கோம். கண்டிப்பாக இந்த வாய்ப்பை சரியான முறையில் நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும். அனைவருக்கும் மிக்க நன்றி.